நீங்கள் ஒன்று நம்ம சர்னாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நாங்கள் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ வருமோ அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வெல்கம் டு ஷர்மிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காராக்கர்னே ரோஸ்ட். காராக்கர்னே ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காராக்கர்னே 1/2 கிலோ, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் காராக்கர்னே நீட் நீட்டமாக ஸ்லைஸாக நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிப்போம். மிளகாய்த்தூள் தான் இதுக்கு முக்கியம். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா லைட்டாக உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க, ரொம்ப ஹார்டாக அழுத்தாதுங்க. கொஞ்சம் நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விடுங்க. அதுக்காக கொஞ்சோன்னு ஆயில் போட்டுக்கோங்க. அந்த ஆயில் போட்டு கிளறி விட்டால் அதில் வந்து நல்லா அந்த மிளகாய்த்தூள் ஒட்டும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் அது மேலே அந்த மிளகாய்த்தூள் ஏறும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவாவை வச்சுக்கோங்க. சூடு ஏறிடுச்சு, ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் நல்லா பொரியும். நம்ம இப்போ அந்த காராக்கர்ணையை நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா மீன் மாதிரி அடுக்கி விடுங்க. ஒன்று மேலே ஒன்று அடுக்கக்கூடாது, வேகாது, அதனால் ஒன்று ஒன்றா அடுக்கி விடுங்க. சுற்றி அப்படியே தோசை தவால ஃபுல்லாக அடுக்கி விட்டுருங்க. அடுக்கி விட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்குங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் வெந்திருக்கான்னு திருப்பி விட்டு பாருங்கள். கொஞ்சம் செவந்திருக்கு, அப்படியே 1/1 எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒன்று மேலே ஒன்று அடுக்காதுங்க, ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி விடுங்க. ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு கிறிஸ்பியான காராக்கர்ணை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.